சதாசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி எங்க அம்மா முத்துமாரி அம்மா இந்த ஏரியால இறந்த அதில் சிறப்பாக காட்சி அளித்து எல்லா மக்களையும் கேட்டதெல்லாம் கொடுத்து கேட்காதவங்களுக்கும் அள்ளி கொடுத்து ரொம்ப சிறப்பு மிக்க முத்துமாரி அம்மா தாய். இந்த அம்மாவுக்கு வந்து நம்பி வந்துட்டா அந்த அம்மாவை வந்து யாரையும் கைவிட மாட்டான். அந்த அம்மாவை வந்து என்ன கேட்டாலும் கொடுப்பா, என்ன சொன்னாலும் செய்வான். அந்த மாதிரி அன்புக்கு அடிமை அந்த அம்மா. அதனால் அந்த அம்மாவுக்கு வந்து நம்பி எல்லாரும் விசுவாசமாக என்னால் வந்தாங்கன்னா எல்லாருக்கும் வேண்டியதையும் கேட்டதையும் கிடைக்கும். ரொம்ப சிறப்பான தாய். அந்த முத்துமாரி அம்மாவை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாம் முத்துமாரி எல்லாம் முத்துமாரி. ஆனால் இந்த அம்மா முத்துமாரி விளையாட்டு முத்துமாரி, குழந்தைங்களோட குழந்தைங்கள் மாதிரி இருக்கிற முத்துமாரி. இந்த அம்மாவோட மகிமை வந்து வந்து பார்த்து கிட்ட நின்று அம்மாட்ட பேசினாதான் தெரியும். நம்ம எப்படி நம்ம அம்மாட்ட பேசுவோமோ அது மாதிரி இந்த அம்மாட்ட பேசணும். இந்த அம்மாட்ட பேசுனா உங்களுக்கு கண்டிப்பாக நினைச்சதெல்லாம் நல்லா நடக்கும். இது உண்மை. ஏன்னா என்னாலேயே என் மூலியமாக சொல்கிறேன். என் கண்ணுக்கு முன்னாடி எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க. என் அம்மாவை நம்பினவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. அம்மனாவ நம்மனா யாரையும் கைவிட மாட்டாங்க. அம்மா சிறப்பு மிக்க முத்துமாரி. இது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புடி மேலே 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 தான் போய் சிறப்பாக நடத்திட்டு இருக்குமே தவிர ஒரு புடி கீழே இறங்கினதில்லை. இந்த கொரோனா காலத்தில் கூட அம்மா சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. எல்லா பூஜையும் வரதந்த பூஜை எல்லாமே நடக்கும், சிறப்பாக நடக்கும். ஒரு வருஷத்துக்கு 13 பூஜை நடக்கும் இந்த அம்மா ஆலயத்தில். எல்லா பூஜையும் சிறப்பாக நடக்கும். இந்த ஊர் மக்களும் இந்த பகுதி இளைஞர்களும் எல்லாம் சேர்ந்து சிறப்பாக நடத்தி கொடுப்பாங்க. அம்மாவுக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க. இல்லைன்னு யாரும் சொன்னதில்லை. அவங்களால முடிஞ்சது என்ன செய்யுமோ கொடுத்துருவாங்க. இல்லாதவங்க வந்து உழைப்பை கொடுப்பாங்க. அந்த மாதிரி சிறப்பு மிக்க முத்துமாரி. எல்லாரையும் இந்த அம்மா நல்லா வைப்பாங்க, நம்பிவாங்க, எல்லாரும் நல்லா வைப்பாங்க. மாசி மகத்தில் அம்மாவுக்கு பூச்சித்தறி திருவிழா நடக்குது. ஆடி மாசம்னா 10 நாள் அம்மாவுக்கு காப்பு கட்டி, 10வது நாள் அம்மாவுக்கு கூழு ஊற்றுறோம், முளைப்பாரி எடுக்கிறோம், அக்னி சட்டி எடுக்கிறோம், எல்லா விசேஷமும் இந்த கோயிலில் செய்கிறோம். அம்மாவோட சக்திக்கு எல்லையே இல்லை. எல்லாரும் நாங்கள் அனுபவித்த மாதிரி எல்லாரும் அம்மாவோட அருள் பெறணும். எல்லாரும் கண்டிப்பாக முத்துமாரிக்கிட்ட வாங்க. ஓம் சக்தி. அம்மா 47 வருஷமாக எங்களுக்கு துணையாக இருந்து எங்கள் குடும்பத்தெல்லாம் காத்து எங்கள் மக்களெல்லாம் காத்து கொடுக்குறாங்க. எங்கள் அம்மா சக்தியாக நிற்கிறாங்க. இந்த முத்துமாரிக்கு நாங்கள் வருஷம் நாங்கள் கூழு வாத்து எல்லாருக்கும் நல்லா சிறப்பமாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அம்மா சக்தியாக இருக்கிறாங்க. ஓம் சக்தி பராசக்தி. எங்கள் அம்மா எங்களுக்கு எல்லாருக்கும் துணையாக இருந்து ஊர் மக்களெல்லாம் காத்து சிறப்புமா நல்லா காத்து கொடுக்கணும். அம்மா தாயே ஓம் சக்தி பராசக்தி. இந்த முத்துமாரி அம்மனுக்கு எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்கும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். இந்த அம்மாவுக்கு மாதம் மாதம் ஒரு விசேஷம் நடக்குது. பௌர்ணமி பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்கும். அமாவாசை பூஜை சிறப்பாக நடக்கும். எல்லா விசேஷ வளைகாப்பு ஆடிப்பூர வளைகாப்பு அது ரொம்ப சிறப்பாக நடக்கும். எல்லா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா பூஜையும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். எல்லாரும் வாங்க, அம்மாவோட அருளை பெறுங்க. ஓம் சக்தி பராசக்தி. உங்கள்கிட்ட நாங்கள் முன்னேறி வந்திருக்கோம் அம்மா. ரொம்ப கஷ்டப்பட்டோம், உங்கள்கிட்ட முன்னேறி வந்திருக்கோம் அம்மா. எங்களுக்கு எந்த சக்தி செலவில்லாத கொடுக்கணும். ஓம் சக்தி பராசக்தி. ஆலய வழிபாடு 47வது முத்துமாரியம்மன் கூழுவார்த்தல் திருவிழா நடந்து கொண்டு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அம்மாவை நினைத்து யாரு எந்த காரியம் நடத்தினாலும் நல்ல விதமாக அம்மா நடத்தி கொடுப்பார்கள். நோய் நொடி இல்லாத இந்த எல்லையில் மக்களை காப்பாற்றி கொடுக்குறாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா வேலை வெட்டியும் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பு வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க. நல்ல விதமாக இந்த அம்மாவோடைய சக்தி இன்னும் நிறைய உலகத்துக்கு தெரியணும். 18வது முத்துமாரியம்மன் பிபி காலனி மிக சிறப்பான கோயில். எல்லா மக்களும் இந்த கோயிலுக்கு வரணும். வாரம் வரணும். வருடத்திற்கும் முக்கியமாக எல்லா மக்களும் வரணும். இந்த கோயிலுக்கு வந்தால் தான் இந்த கோயிலோட சிறப்பு இன்னும் நல்லா தெரியும். தாயகம் திரும்ப பர்மாவதிகள் பர்மாவிலேருந்து இங்கே வந்து முதல் இந்த கிரவுண்டில் தான் பீலிக்க அங்காளேஸ்வரி கோயிலை நிறுவினாங்க. இங்கேருந்து மண் எடுத்துகிட்டு போய் தான் பொன்னாத்தூர் முனையில் வச்சாங்க. அதனால் இது அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக சக்தி அம்மன். இந்த அம்மன் தான் அந்த அம்மன் அங்காளேஸ்வரி கோயில். அதனால் இதை வேண்டுகோளுக்கு நன்மை உண்டாகும். நன்றி, வணக்கம். சின்ன சூளம் தான் வச்சு கும்பிட்டோம். அப்புறம் உங்கள் கொட்டா போட்டியே வச்சு கும்பிட்டோம். இப்போ அவங்க நினைச்சி செஞ்சுச்சாலும் எந்த காரியமும் நல்லதாக இருக்குமா. எங்கள் பிள்ளைங்க நாங்கள் கேட்டதே இல்லைன்னு சொல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும். எல்லாரும் நல்லா இருக்க சொல்லிதான் எங்கள் சாமி கும்பிட்றோம். 10 நாள் விரதம் இருந்து அவங்களுக்கு நல்லா செய்கிறோம். ஊர் மக்களாக காத்து தரணும்னா எங்கள் எல்லைக்கு எதுவுமே வராது. அவன் காத்து நிற்கிறான். அது வரைக்கும் முத்துமாரி அம்மன் ஆலயம் பக்தாச்சார காலனி வியாசர்பாடி. இந்த முத்துமாரி அம்மா வந்து கேட்டவங்க எல்லாமே தருவாங்க. கும்பாபிஷேகம் பண்ணி 11 வருஷம் முடிஞ்சிருச்சு. வர ஆண்டு 12வது கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. அம்மா வந்து குழந்தையாக எல்லாருக்கும் காட்சி தருவா, கேட்டது எல்லாமே தருவா. இந்த கோயிலில் வரவங்க எல்லாருமே நல்ல சீரும் சிறப்பும் பண உதவி பொருள் உதவி எல்லாமே கொடுத்து அம்மாவுக்கு உழைப்பை கொடுத்து எல்லா பூஜையில் வந்து கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சேனல் ஆலய வழிபாடு சேனல் பார்க்குற பக்தர்கள் எல்லாரும் வந்து
இந்த முத்துமாரி அம்மன் கோயிலில் நடக்கிற பௌர்ணமி பூஜையிலையும் அமாவாசை பூஜையிலையும் அமாவாசை அன்னைக்கு ஊஞ்சல் சேவை நடக்கும். பௌர்ணமி அன்னைக்கு மதியான அன்னதானமும் இரவு மகா யாமக யாகம் நடக்கும். வெள்ளிச்செவ்வாய் அன்னைக்கு அம்மாவுக்கு மிக சிறப்பான பூஜைகள் நடக்குது. வருஷத்துக்கு 13 பூஜை நடக்குது. ஆலயத்தில் வந்து என்னென்ன பூஜை நடக்குது எல்லாத்திலையும் கலந்து கொண்டு பரிவார தெய்வங்களையும் முத்துமாரி அம்மனையும் முனீஸ்வரரையும் கேட்டு எல்லா கேட்ட விவரங்கள் எல்லாத்தையும் அள்ளி தருவாங்க. முத்துமாரி நம்பிவாங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாம் நல்லதையும் நடக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கேன். 47th கூழுவத்து திருவிழாவில் நாங்கள் எல்லோரும் கலந்துருக்கோம். 37வது வருஷம் திருவிழா நடக்குது. இந்த வருஷம் போல் எந்த வருஷமும் நடக்கலை. வருஷம் வருஷம் கூழுவத்து திருவிழா எங்கள் கோயிலில் நல்லபடியாக நடக்கும். எல்லாத்துக்கும் தெய்வம் அம்மா காத்து நிற்பாங்க. முத்துமாரி அம்மா எல்லாருக்கும் துணை புரிந்து நல்லறில தருவாங்க. அம்மா தான் இந்த கோயிலுக்கு நான் வந்து நிறைய தொண்டு செஞ்சுருக்கேன். எங்கள் அம்மா வந்து இந்த கோயிலில் இருக்கிற இந்த சாமியை தான் வணங்குவாங்க. எங்கள் அம்மாவுக்கு இந்த தெய்வம் தான், எங்கள் குலதெய்வத்தை விட இந்த தெய்வம் தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு வந்து இவங்க வந்து அவங்களோட மொதல் அம்மா மாதிரி நினைப்பாங்க. எங்கள் அம்மா வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, இந்த சாமியை கும்பிட்டா நம்ம குடும்பத்துக்கு செல்வமும் புண்ணியமும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் இந்த கோயிலில் வந்து இந்த அம்மாக்கிட்ட பண்ணுறேன். இந்த அம்மாவுக்கு நான் நிறைய தடவை வேலை செய்யும் போது அந்த அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஓம் சக்தி பராசம். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆலய வழிபாடு யூடியூப் சேனல். இந்த சேனல் மூலமாக அனைத்து ஆலய நிகழ்ச்சிகளும் காணலாம். இத்துடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். நன்றி.